உங்களை செவ்வி காண்பதையே பல விதமாக கூறுவார்கள். கோலி துவாரகா பிரபாகர் நண்ட மிதிஜா ராஜரத்னம் தன்னுடைய சட்டத்தண்ணீர் டயானா ஊடாகவும் அவ ஜூமில கலந்து கொண்டவர். வழக்கை பற்றி சொல்லுங்கள். முதலில் வழக்கு நடந்த வழக்கில ஜட்ஜ் சொன்ன வசனத்தை நான் சொல்ல விடுங்க. உங்களுக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்ல வேண்டிய தேவை ஒரு ஊடகவியலாளரால உங்களுக்கு எப்படி வந்தது என்று கேட்டேன். பிரபாகரன் குடும்பம் என்று சொல்லியோ பிரபாகரன் மால் என்று சொல்லியோ ஐரோப்பாவில வந்து எந்த ஒரு அரசியல் செயற்பாடுலையும் ஈடுபடையில்லாத அப்படி செயற்பட்டால் அது வாழ்கால சிறைக்கு போற குற்றம் என்று சொல்லி ஜட்ஜ் சொன்னார். கேட்பவர்கள் கேணியர்கள் கிடையாது. இந்த வழக்கில் நீங்கள் சம்பந்தப்படவில்லை. உங்களை போல மேக்கும் நீங்க எதுவும் கதைச்சு போலாம்னு நீங்க கதைக்கலாம். நான் அப்படி கதைக்க முடியாது. நீங்கள் சொன்னதுக்கான பதில் நீங்கள் சடையிறீர்கள். எங்கட பாசையில சொல்லலாம். நீங்கள் சடைய வேண்டிய தேவை இல்லை. இந்த வானொலியில இதே வானொலியில மிதுஜா ராஜரத்னத்தை துவாரகா பிரபாகரன் கொண்டு வந்து அரங்கேற்றதுல நீங்களும் பங்கிருக்கு. நீங்களும் குற்றவாளி. சற்றே புத்தி சுவாதீனம் உள்ளவனாக பேசுங்கள். அதாவது நல்ல புத்தி சுயாதீனத்தோட கதைக்கிறேன். நிச்சயமாக இல்லை. உங்களுக்கு சுய அறிவு அல்லது பகுத்தறிவு நிச்சயமாக குறைவு. அந்த கடிதத்தில் எழுதப்பட்ட வசனங்கள் என்னுடைய நிலைப்பாடு இல்லை. அது சுவிஸ் அரசாங்கத்தின் நிலைப்பாடு. அதாவது பயங்கரவாத எல்டிடி பயங்கரவாத அமைப்பை மீண்டும் கட்டி எழுப்புகிற செயல்பாட்டில் இந்த துவாரகா ஈடுபடுகிறார் என்று சொன்னீர்களா? இல்லை. புலிகளின் தலைவருக்கு முதல் முதல் விளக்கேற்றியவன் நான் என்று சொன்ன எனக்கு எவ்வளவு பற்றிருக்கும் உங்களுக்கு தெரியும். புலிகளின் தலைவருக்கு விளக்கேற்றியது ஒரு பெரிய பெருமையா? என்னென்ன வேலை திட்டம் இருக்கோ அந்த எல்லா வேலை திட்டத்திலயும் என்னுடைய மறைமுக பங்களிப்பு இருக்கு. என்ன வேலை திட்டங்கள்? தமிழ் தேசியத்தை அழிக்கிற வேலை திட்டங்களை தான் நீங்கள் செய்கிறீர்கள். அந்த பாரதி ஒரு கனவு கண்டானே, தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும்படி செய்தல் வேண்டும் என்று. அந்த கனவை ஆஸ்திரேலியா நாட்டில் இன்று நனவாக்கும் இன்பத் தமிழ் வானொலியே, உனக்கு என் வாழ்த்துக்கள். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய சந்திப்பரங்கத்தில் நாம் சந்திக்கவிருப்பவர், சமீப காலமாக பலவிதமான கருத்துக்களை சமூக வலைத்தளங்களின் ஊடாக, குறிப்பாக யூடியூப் தளத்தின் ஊடாக வெளியிட்டு வருபவர், பல சர்ச்சைகளை அல்லது மக்கள் நம்பத்தகாத சில செயல்பாடுகளை செய்து வருகின்ற, மீண்ட இடைவெளிக்கு பின்னர் இன்பத் தமிழ் ஒலியோடு இணைந்திருக்கிறார் சேதுரூபன் அவர்கள். வணக்கம் சேது. வணக்கம் பிரவான. வணக்கம் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். முதலில் இன்றைய சந்திப்பு நேரடியாக விடயங்களை தெளிவுபடுத்துவதற்கான ஒரு சந்திப்பாக பயணிக்க வேண்டும். இந்த சந்திப்பில் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு நீங்கள் நேரடியாக பதிலை தர வேண்டும். அதே வேளையில் மற்றவர்களை பற்றி தூற்றுவதற்கான ஒரு களமாக இந்த களத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அதை நிச்சயமாக நான் அனுமதிக்கப் போவதில்லை. கடந்த சில செவ்விகள் உங்களுடைய செவ்விகளை கண்டதில் விசனமுற்ற பலர் உங்களை செவ்வி காண்பதையே பல விதமாக கூறுவார்கள். ஆனாலும் உங்களிடமிருந்து பல விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டும். நீங்கள் இதுவரை காலமும் தெரிவித்து வந்த, சுதந்திரமாக தெரிவித்து வந்த, எந்த விதமான மறுதளிப்பும் இல்லாததால் சில வேளைகளில் பொய்கள் உண்மையாகிவிடக் கூடாது என்பதற்காக இன்று உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் கடந்த ஒரு மாத காலமாக இந்த சந்திப்புக்கான நேரத்தை தருவதில் உங்களுக்கு தனிப்பட்ட பல சிக்கல்கள் இருந்திருக்கின்றன. அந்த வகையில் முதலில் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன், இல்லையா? நிச்சயமாக. நான் வந்து வேறொரு நாட்டில் ஈஸ்ட் யூரோப்பிய நாடுல ரெண்டு ஒரு காயம் ஒன்று ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். நான் அஞ்சு நாள் ஒரு பெரிய ஆப்ரேஷன், அதெல்லாம் ரிகவர் ஆகி திருப்பி பேக் டு நார்மல். ஓகே. இல்லை, இதை இப்படித்தான் நீங்கள் உங்களுடைய, அதாவது உங்களுடைய செவ்வியிலே பொதுவாக ஒரு சின்ன கல்லடிபட்டால் குண்டடிபட்டது என்று சொல்ல வல்லவராக நீங்கள் இருக்கிறீர்கள். ஒன்றில் சொன்னால் தெளிவாக சொல்ல வேண்டும். அரைகுறையாக உங்களை ஒரு முக்கியமானவராக காட்டி கொண்டு விட்டு மிகுதி விடயங்களை சொல்ல மாட்டீர்கள். அப்படி என்ன
காயம் அதை சொல்ல முடியாது. ஆனால் காயப்பட்டு துன்பப்பட்டு பெரிய ஒரு ஆபரேஷன் செய்து வந்திருக்கிறேன் என்று சொல்கிறீர்களே. இங்கேதான் உங்களுடைய எடுத்த எடுப்பிலே பொய் சொல்லுகிற செயல்பாடு ஆரம்பிக்கிறது இல்லையோ? நல்ல ஒரு கேள்வி. என்னன்னு சொன்னால், நானும் அந்த ஓய்வு இருக்கிற நேரத்தில் அந்த சமூக வலைத்தளங்கள்ல பார்த்தேன். வேண்டாம், சுய 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 விஷயத்து நீங்க விஷயத்துக்கு வாங்கோ அந்த அது அது இல்லை இல்லை, தயவு செய்து இதெல்லாம் ஒரு கேள்வியை கொடுத்தால், ஒரு என்ன கோடை போட்டால் ரோடே போடக்கூடியவர் சேது என்பது எல்லோருக்குமே நன்றாக தெரிந்த விஷயத்துக்கு வருவோமாக இருந்தால், நேற்று நடைபெற்ற வழக்கு ஜெர்மனியில் மித்துஜா அவர்களால் நேசக்கரம் சாந்தி அவர்களுக்கு எதிராக அவருடைய யூடியூப் தளத்திலே அவர் வெளியிட்ட மித்துஜா ராஜரத்னம் பற்றிய மூன்று காணொளிகளை குறிப்பாக குறிப்பிட்டு ஒரு வழக்கு அவர் தொடுத்திருந்தார். அதற்கான ஒரு இடைக்கால தடை உத்தரவு 11ஆம் தேதி வரை அமுலில் இருந்தது. 11ஆம் தேதி நேற்று இந்த வழக்கு ஜெர்மனிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் என்று நம்புகிறேன் நடைபெற்றது. அந்த வழக்கில் நீங்கள் நேசக்கரம் சாந்தி அவர்களோடு பிரசன்னமாகி இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, அந்த வழக்கோடு நீங்கள் உங்களை தொடர்பு படுத்தி பல செய்திகளை வெளியிட்டிருந்தீர்கள். நேற்று நீதிமன்றத்தில் நடந்ததை மட்டும் தயவு செய்து சொல்லுங்கள், பின்னணி வேண்டாம். நேற்று காலை 10:30 அளவில் இந்த வழக்கு வந்து வாய்மூல வாத பிரதிவாதத்துக்கு எடுக்கப்பட்டது. அந்த வழக்கு நடைபெற்ற போது நான் ஒரு பொதுமகனாக பின் பரிசையிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அதன் அடிப்படையில் அந்த வழக்கில் நேசக்கரம் சாந்தி தனது சட்டத்தரணியூடாகவும் போலித்வாரகா பிரபாகர் நண்ட மிதிஜா ராஜரத்னம் தன்னுடைய சட்டத்தரணி டயானா ஊடாகவும் அவ ஜூமில் கலந்து கொண்டவர். ரெண்டு தரப்பு சட்டத்தரணிகளும் வந்து தங்கண்ட பக்க வாதங்களை முன்வச்சு வாதாடி கொண்டிருந்தவர். கிட்டத்தட்ட அந்த வழக்கில் வந்து ஜட்ஜ் கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கு மேலே வழமைக்கு மாறாக ஜட்ஜ் உரையாற்றினர். என்னென்னு சொன்னால், தன்னுடைய 34 வருஷ இந்த சேவையில் இந்த வழக்கில் மிகப்பெரிய ஒரு தவறு நடந்திருக்கிறதாகவும், மன்னிக்க வேண்டும், ஒரு வழக்கு நடைபெறுகிறது 30 நிமிடத்துக்கு மேலாக ஒரு நீதிபதி அறிவுரை அல்லது உரையாற்றியதாக நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். அதாவது ஒரு வழக்கு நடைபெறுகிற பொழுது வாத பிரதிவாதங்கள், அதற்கு பின்னர் வழக்கில் நீதிபதியினுடைய தீர்ப்பு வரும், அல்லது நீதிபதி சம்பந்தப்பட்டவர்களை சில விசாரணைகளை அல்லது குறுக்கு விசாரணைகளை அல்லது கேள்விகளை கேட்பதற்கும் அவர்கள் தங்களுடைய வாதங்களை முன்வைப்பதற்கும் வாய்ப்பு வழங்குவதுதான் வழமை. இந்த எந்த இடத்திலே நீதிபதி அவர்கள் பேசியதாக நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள்? நான் வழக்குக்கு போய் நீதிமன்றத்தில் கலந்து கொண்டேன். ஆகவே அந்த வழக்கு ஆரம்பித்த உடனேயே நீதிபதி வந்து கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் வந்து தொடர்ந்து அந்த வழக்கில் தான் எப்படி சம்பந்தப்பட்டு தான் ஒரு தவறான தீர்ப்பை கொடுத்துட்டேன்னு சொல்லியும், அது முற்றுமுழுதாக ஒரு தவறான முடிவென்று சொல்லியும், நேசக்கரம் சாந்தியுடைய சட்டத்தரணி தனக்கு அண்மக்காலத்தில் எழுதி அனுப்பின எழுத்து மூலமான மனுவில் வந்து அது சுட்டி காட்டப்பட்டிருக்குன்னு சொல்லியும், நேசக்கரம் சாந்தியுடைய சட்டத்தரணியுடைய வாதத்தை வந்து பாராட்டினார். அதே நேரம் துவாரகா பிரபாகரனுடைய சட்டத்தரணி வந்து இந்த வழக்கில் பாரதூரமான சட்ட மோசடிகளை செய்திருக்கிறதாக கடுமையாக எச்சரித்தார். மன்னிக்க வேண்டும், நீங்கள் துவாரகா பிரபாகரனுக்கும் இந்த வழக்குக்கும் எந்த சம்பந்தமும் இருப்பதாக என்னை பொறுத்தவரையில், நீங்கள் அவரை மித்துஜா ராஜரத்னம் தான் வழக்கு தொடுத்தவர் என்றுதான் நீங்கள் பேச வேண்டும். நீங்கள் அதை போலி துவாரகாவாக நீங்கள் உருவகித்துக் கொள்ளலாம். இங்கே வழக்கு மித்துஜா ராஜரத்னம் என்ற பெண் நேசக்கரம் சாந்தி அவர்களால் அவருடைய சமூக ஊடகத்தின் ஊடாக அவரை பற்றிய தவறான தகவல்களை அவர் வெளியிட்டார் என்பதுதான் குற்றச்சாட்டு. நான் சொல்வது சரியா? இல்லை பிள்ளை, ஜட்ஜ் சொல்ற வசனத்தை நான் சொல்ல விடுங்க. வழக்கை பற்றி சொல்லுங்கள் முதலில். வழக்கு வழக்கு நடந்த வழக்கில் ஜட்ஜ் சொன்ன வசனத்தை நான் சொல்ல விடுங்க.
ஜட்ஜ் என்னவர் மிதுஜா ராஜரத்னம் என்று சொல்லி சமூக வலைத்தளங்கள்ல வருகிற அதாவது துவாரகா பிரபாகரன் என்று சொல்லியும் வந்து கொண்டிருக்கிற இந்த மிதுஜா ராஜரத்னம் அவ தலையாட்டினவ ஆமண்டு ஏற்றுக்கொண்டவ. அதுக்கு பிறகு ஜட்ஜ் என்னவர் இந்த நாட்டில ஐரோப்பாவில ஹிட்லர் என்ற ஒரு ஆள் இருந்தவர். அந்த ஹிட்லர் என்றவர்கிட்ட வரலாறு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஹிட்லர் மாதிரித்தான் புலிகளின் தலைவர் பிரபாகரன். ஹிட்லர்ட வாரிஸ் என்று சொல்லியோ அல்லது ஹிட்லர்ட குடும்பம் என்று சொல்லியோ அதே போல பிரபாகரன் குடும்பம் என்று சொல்லியோ பிரபாகரன் மகள் என்று சொல்லியோ ஐரோப்பாவில வந்து எந்த ஒரு அரசியல் செயற்பாடுலையும் ஈடுபடையில அப்படி செயற்பட்டால் அது வாழ்கால சிறைக்கு போற குற்றம் என்று சொல்லி ஜட்ஜ் சொன்னவர். சரியா, அத துவாரகா பிரபாகரன் என்று சொல்லி வெளியால வந்த மிதுஜா ராஜரத்னமும் அவருடைய சட்டத்திறனையும் ஆம் என்று தலையாட்டினவர். இதுதான் வழக்கில் நடந்தது. அப்படி என்றால் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வெளிவரும் இல்லையா? நிச்சயமாக அது பகிரங்கமான ஒரு ஆவணமாகத்தான் இருக்க வேண்டும். கதையை கேளுங்க. வழக்கின் இடைநடுவில் மிதுஜா ராஜரத்னம் தங்களுக்கு இரகசிய மந்திர ஆலோசனைக்கு ஜட்ஜிட்ட நேரம் கேட்டது. ஜட்ஜ் சொன்னவர் ஆம், நீங்க இரகசியமா வழக்க இடையில நிப்பாட்டி போட்டு போய் நீங்க ஆலோசனை செய்து போட்டு வரலாம் என்று சொல்லி அவ வளமைக்கு மாறாக கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு மேல எடுத்தவ ஜட்ஜ் திருப்பி அவர்களை வைபோசா கோல் பண்ணி கூப்பிட்டு திருப்பி இருத்தினோடனே அவ சொன்னவ நாங்கள் குற்றச்சாட்டு அவலத்தையும் ஏற்றுக்கொள்றோம், நாங்கள் வழக்கில் இருந்து விட்ரோ பண்ணி வாபஸ் பெறுறோம், வழக்குக்குரிய அப்ப ஜட்ஜ் என்னவர் வாபஸ் பெற இல்லாத அப்படின்னா முழு செலவையும் கட்டணும் என்று சொல்லி அந்த நீதிமன்றத்தில் அதிகூடிய செலவினமே 6000 யூரோ தான் கிளைம் பண்ணலாம். 5000 யூரோ வந்து நீங்கள் நேசக்கரம் சாந்தியுடைய சட்டத்திறனைக்கு பே பண்ணணும் என்று சொல்லி ஓ நாங்கள் அந்த காசையும் பே பண்றோம், நாங்கள் இந்த வழக்கை விக்ரோ பண்றோம் என்று சொல்லி அவர்கள் வந்து துவாரகா பிரபாகரன் என்ற பேருக்குரிய மிதுஜா ராஜரத்னமும் அவருடைய சட்டத்திறனையும் வழக்க விக்ரோ பண்ணவ. இதுதான் நடந்தது. துவாரகா பிரபாகரன் பேர் வந்து ஜட்ஜ் தான் சொன்னது, நான் சொல்லி இல்ல, ஜட்ஜ் சொன்னவர். சரி, இல்லை நீங்கள் குறிப்பிடுகிற விடயம் எழுத்து மூலமாக தீர்ப்பாக அந்த வழக்காடு மன்றத்திலிருந்து நிச்சயமாக வரும் இல்லையா? ஒளிப்பதிவை நீங்கள் வந்து நீதிமன்றத்திட்ட இருந்து வாங்கலாம். நீங்கள் ஒளிப்பதிவு வரும், ஜட்ஜ் வந்து சகலம் தன்னுடைய வாய்ஸ் ரெக்கார்டர்ல ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொன்றும் ஒளிப்பதிவு செய்தவர். அந்த ஒளிப்பதிவை நீங்க சிடியில எடுக்கலாம், எடுத்து போட்டு நீங்க அதை பப்ளிஷ் இதே வானொலியில வெளியிடலாம். சரி, ஆனால் இந்த வழக்கில் நீங்கள் ஒரு பார்வையாளராக போனதாக இப்பொழுது ஊடகத்திலே சொல்லுகிறீர்கள். ஆனால் இந்த வழக்கிலே நீங்கள் இந்த வழக்கில் நேசக்கரம் சாந்தியினுடைய நேசக்கரம் மீடியா என்பது அவருடையது அல்ல, அதனுடைய சொந்தக்காரன் நான் என்று உங்கள் மீது வழக்கு தொடுக்கும்படி நீங்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தீர்கள் என்ற விடயமும் ஏற்கனவே வெளிவந்திருந்தது. அந்த விடயம் காரணமாகவே, அதாவது நேசக்கரம் மீடியா என்பது நேசக்கரத்துக்கு சொந்தமானது அல்ல என்று ஒரு பின்வாங்கலையும் ஒரு எதிர்வாதத்தையும் நீங்கள் முன்வைத்த காரணத்தினால்தான் இந்த வழக்கிலிருந்து அவர்கள் தங்களை விலக்கி கொண்டதாக நாம் அறிந்த எங்களுடைய புலனாய்வு தெரிவிக்கிறது. அதை தெளிவுபடுத்துவீர்களா? இந்த வழக்கிலே நடராஜா சேதுரூபன் நீதிமன்றத்துக்கு வரக்கூடாது, அவரை நீதிமன்றத்துக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி துவாரகா பிரபாகரன் என்று ஊடகங்கள்ல வர்ற மிதுஜா ராஜரத்னத்தின் சட்டத்திறனி டயானாண்டவ எழுத்து மூலமா ஜட்ஜிட்ட இந்த வழக்குக்கு முதலே ஒரு சமர்ப்பணத்தை முன்வைச்சு அந்த சமர்ப்பணம் வந்து நீதிமன்றத்தாலே எல்லாருக்கும் அனுப்பப்பட்டது. அந்த நீதிமன்றத்துக்கு பூர்வோக்கு எனக்கு தடை உத்தரவு புறப்பட்டிருந்தது. ஆனால் நான் அந்த வழக்கில ஒரு பார்வையாளராகத்தான் போயிருந்தேன். அந்த வழக்குக்கும் எனக்கும் எந்தவித நேரடி சம்பந்தமும் இல்லை. நான் ஒரு புலனாய்வு ஊடகவியலாளராக முதல் ஐரோப்பாவில் ஒரு சமூக வலைத்தளத்துக்கு எதிராக வந்த வழக்கு தமிழ் ஊடகத்துல. அப்படி என்றால் நீங்கள் இந்த வழக்கில் சம்பந்தப்படக்கூடாது என்று அவர்கள் சொல்ல வேண்டிய தேவை என்ன? அதை நீங்க கேட்க வேண்டியது அவர்களிடம். ஆனால் அவர்கள் அதை எழுத்து மூலமா நீதிமன்றத்திட்ட கேட்டவர். நீங்கள் நேசக்கரம் மீடியா உங்களுடைய சொந்தம், உங்களுக்கு வேலை பார்ப்பவர் தான் நேசக்கரம் சாந்தி, இந்த வழக்கை என் மீது மாற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டதைத்தான் அந்த வழக்காடு மன்றத்தில் அவருடைய சட்டத்தரணி எதிர்த்திருப்பதாகவே நாங்கள் அறியோம். அப்படி எதுவும் நடக்கவில்லை நீதிமன்றத்தில். அப்படி என்றால் நீதிமன்றத்தில் நடந்தவற்றை நான் தெளிவுபடுத்த முடியாது. நீதிமன்றத்தில் நடக்கவில்லை என்பது தெரியும். ஆனால் இந்த இடத்தில் நீங்களாகவே சொன்னீர்கள் அந்த வழக்கில் உங்களை ஈடுபடுத்த கூடாது என்று தடை இருந்தது, ஆனால் ஒரு பார்வையாளனாக நான் அங்கே போனேன் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள்.
அப்படி பார்வையாளராக நீங்கள் போனீர்கள், உங்களுக்கு ஏன் தடை விதிக்கப்பட்டது? உங்களுக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்ல வேண்டிய தேவை ஒரு ஊடகவியலாளரால உங்களுக்கு எப்படி வந்தது என்று கேட்கிறேன். முல்லர் என்ற நேசக்கரம் சாந்தியுடைய சட்டத்தரணி இந்த விஷயத்தை ஜட்ஜிட்ட கேட்ட வேணும் என்று சொன்னால், மிதுஜா ராஜரட்டத்தின் சட்டத்தரணி டயானா அண்டவ இந்த வழக்கில ஏன் நடராஜா செய்திருவனாண்டு கேட்டவர் உருட்டல் வேண்டாம் ஐயா. நேரடியாக கேள்விக்கு, உங்களுக்கும் இந்த வழக்குக்கும் என்ன சம்பந்தம்? நேசக்கரம் மீடியாவுக்கும் சேதுவுக்கும் என்ன சம்பந்தம்? இவ்வளவுதான் கேள்வி. இந்த வழக்குக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றால் வழக்கு எனக்கு போடப்படவில்லை. நான் நோர்வேல இருக்கிறேன். வழக்கு போடப்பட்டது ஜெர்மன்ல. நான் ஜெர்மன் பிரஜை இல்லை. எனக்கு ஜெர்மன் பிரஜா உரிமை இல்லை. இந்த வழக்கு போடப்பட்டது ஜெர்மன்ல. இந்த வழக்கு ஜெர்மன்ல இருக்கிற சாந்திக்கு தான் போடப்பட்டதே ஒழிய நோர்வேல இருக்கிற சேதுவுக்கு இல்லை. இந்த வழக்குக்கும் நோர்வே சேதுக்கும் எந்த நேரடி சம்பந்தமும் இல்லை. நான் வந்து ஜெர்மன்ல இந்த வழக்கில் ஒரு பார்வையாளர். இது நீங்கள் சொல்வது பச்சை பொய். இந்த வழக்கில் நேசக்கரம் மீடியாவுக்கும் நேசக்கரம் சாந்திக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் நான் சொன்னதை எழுதி கொடுப்பதை சொல்லுகிற ஒருவர். ஆகவே இந்த வழக்கு என் மீது போடுங்கள் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டதால் தான். இல்லையென்றால் சேது என்ற ஒருவர் இந்த வழக்கில் சம்பந்தம் இல்லை என்று எப்படி மிதுஜாவினுடைய வழக்கறிஞர் சொல்லுவார் ஐயா? நீங்கள் சம்பந்தமே இல்லாமல் சேதுவை உள்ளுக்கு விடாதீர்கள் என்று எதுக்கு சொல்லுவார்கள்? நீங்கள் கேட்கிற கேள்வியைத்தான் ஜெர்மன் சட்டத்தரணி ஜட்ஜிட்ட கேட்டவர், வழக்கிலேயே சம்பந்தப்படாத ஆக்களை என்னென்று உள்ளுக்கு வரக்கூடாது தடுப்பான்னு சொல்லி ஜட்ஜ் சிரிச்சு போட்டு சொன்னவர் அந்த உத்தரவை அவர் கொடுக்கறதுக்கு எந்த அதிகாரம் இல்லையா? வழக்குக்கு வர வேண்டாம் என்றால் நீங்கள் தெரிவுபடுத்தாதீர்கள். கேட்பவர்கள் கேணியர்கள் கிடையாது. இந்த வழக்கில் நீங்கள் சம்பந்தப்படவில்லை, உங்களுக்கும் இந்த வழக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற கொரஸ்பாண்டன்ஸ் உங்களுக்கு அனுப்பப்பட்டது. நீங்கள் இந்த வழக்கில் பிரதிவாதியாக வருவதற்கு விண்ணப்பித்திருந்தீர்கள். அது மறுக்கப்பட்டது. அதனால் தான் நீதிமன்றத்தில் உங்களை சம்பந்தப்படுத்தவில்லை என்று சொன்னார்கள். இல்லை என்று கற்பனைகளையும் புனைகதைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு எந்த ஒரு கொரஸ்பாண்டன்ஸ் அனுப்பப்படவில்லை. எனக்கு எந்த கடிதம் அனுப்பப்படவில்லை. எனக்கு எந்த ஒரு தொடர்பாடலும் என் நீதிமன்றம் என்னோட வைத்துக் கொள்ளவில்லை. என்ன நீதிமன்றத்துக்கு வர சொல்லி நீதிமன்றம் கேட்கவும் இல்லை. சரியா? நான் ஒரு ஊடகவியலாளர் அப்படி என்றால் நீங்கள் எப்படி சொல்லுவீர்கள் உங்களை அந்த வழக்குக்கு வர வேண்டாம், அல்லது இது சேதுவை இதுக்குள்ளே சம்பந்தப்படுத்த வேண்டாம் என்று டயானா சொன்னது என்று சொன்னீர்களே, அது என்ன கதை? அது உங்களுக்கு ஆவணம் நீதிமன்றத்திலே அப்படி ஒரு ஆவணம் ஒன்று இருக்குது. நான் அதை பார்த்திருக்கிறேன். நீதிமன்றத்திலே சும்மா இருக்கிற சேதுவை, நேசக்கரம் மீடியாவோடு சம்பந்தப்படாத சேதுவை நீதிமன்றத்திலே போய் போடுவதற்கு அந்த வழக்கறிஞருக்கு என்ன பைத்தியமா? என்ன சேது, தயவு செய்து இதைத்தான் நான் சொன்னேன். நூறு வித உண்மையைத்தான் கதைக்கிறேன். இதுல நான் நூறு வித உண்மையைத்தான் கதைக்கிறேன். இதுதான் உண்மை. நான் வந்து நீதிமன்ற விவகாரங்களை வந்து உங்களை போல மேக்கும் கொண்ட வானொலியும் கொண்ட நீங்க எதுவும் கதைச்சிட்டு போலாம்னு நீங்க கதைக்கலாம். நான் அப்படி கதைக்க முடியாது. இல்லை, அதே போல தலையாட்டிகள் இருந்தால் ஊடகவியலாளர்களாக அவித்து விட்டு போகலாம், பச்சை பொய்களை பேசலாம், நடைமுறை சாத்தியம் இல்லாதவற்றை எல்லாம் பேசலாம் என்று நீங்கள் நினைப்பது சரியா? நீதிமன்றத்தில் நடந்தவற்றைத்தான் நான் சொல்லுகின்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி நீதிமன்றம் நடத்த முடியாது ஜெர்மன்ல. நீங்க சொல்ற மாதிரி நீதிமன்றத்தை ஜெர்மன்ல நடத்த முடியாது. ஜெர்மனுக்கு ஒழுங்குமுறை இருக்கு. நீதிமன்ற ஒழுங்குமுறைகளை பற்றி எனக்கு சொல்லாதீர்கள் ஐயா. நீங்கள் சொன்னதுக்கான பதில், நீங்கள் சடையிறீர்கள் எங்கட பாஷையில சொன்னா. நீங்கள் சடைய வேண்டிய தேவை இல்லை. இந்த வானொலியில, இதே வானொலியில மிதுஜா ராஜரட்னத்தை துவாரகா அபிரவாரன் கொண்டு வந்து அரங்கேற்றதுல நீங்களும் பங்கு இருக்கு. நீங்களும் குற்றவாளி.
அதை பற்றி வருகிற விரவார் என்று சொல்லி பேட்டி எடுக்கிற உங்களுக்கு எந்த வித உரிமையும் இல்ல. நீங்க ஒரு ஊடகவியலாளர் என்றால் ஆக குறைஞ்சது பர்த் சர்டிபிகேட் கேட்டிருக்கணும், பாஸ்போர்ட் கேட்டிருக்கணும், ஐடி கேட்டிருக்கணும், அடையாள அட்டை கேட்டிருக்கணும், உறுதிப்படுத்தி இருக்கணும். உங்களுக்கு கோபம் பெறுவது நியாயம் தான். கோபிக்கவில்லை, கோபிக்கவில்லை, உங்களுடன் கோபிக்கவில்லை. இல்லை இல்லை, நீங்கள் கோபிப்பது நியாயம். ஏனென்றால் உங்களுடைய உருட்டுக்களுக்கு தலையாட்டுகிற ஊடகவியலாளன் பாலசிங்க பிரபாகரன் அல்ல. அதே வேளையில் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத நிலையில் நீங்கள் திணறுகிறீர்கள். நான் தாராளமான பதில் சொல்லுகிறேன், நீதிமன்றத்தில் நடந்தவற்றை சொல்லுகிறேன், நீதிமன்றத்தில் நடந்தவற்றைத்தான் சொல்ல முடியும். நீதிமன்றத்தில் நடந்தவற்றை நீங்கள் சொல்லுகிற பொழுது நீங்கள் சொன்னதை வைத்துத்தான் நான் கேட்ட கேள்விக்கு இன்னமும் உங்களிடம் பதில் இல்லை. நான் சொல்லுகிறேன், நீங்கள் விரும்பிய பதிலை நான் சொல்ல முடியாது, நீதிமன்றத்தில் நடந்ததை தான் சொல்ல முடியும். நீதிமன்றத்தில் உங்களை இந்த வழக்கில் ஈடுபட வேண்டாம் என்று தடை உத்தரவு பெறுவதற்கு மித்துஜாவினுடைய சட்டத்தரணி முயற்சி செய்தார். ஆனால் நான் ஜட்ஜ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நான் ஒரு பார்வையாளராக அங்கே போனேன் என்று குறிப்பிட்டீர்களே, அதுதான் உண்மை. நீங்கள் சம்பந்தப்படாமல் ஒரு வழக்கு தொடுநருடைய சட்டத்தரணி உங்கள் மீது எதற்கு தடை எடுக்க வேண்டும்? யார் இந்த சேது? ஒரு பொதுமகன் தானே. அதுக்கு என்ன, நடராஜா சேதுருவன் மட்டுமில்ல, ஆறு பேருக்கு எதிராக அந்த தடை உத்தரவு எடுத்துக்கிறான். அதை பத்தி எனக்கு தெரியாது ஐயா, தேவையும் இல்லை. யாரு? ஆறு பேருக்கு எதிராக, ஆறு பேருக்கு எதிராக எடுத்துக்கிறான். அது என்னுடைய பேரும் இருக்கு. சரி, அந்த தடை உத்தரவு எடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஒன்றும் செய்யவில்லை, அவ்வளவுதானே. நாங்க நம்ம அவ சொல்ற காரணம் வந்து ஆறு பேரை நீங்க சொல்ற காரணம் வந்து அவ நீதிமன்றத்துல சொல்லி இருக்கிற காரணம், அந்த ஆவணத்துல சொல்லி இருக்கிற காரணம், இந்த ஆறு பேரும் இந்த வழக்குல சாட்சிகளை வேற இருக்கணும், நாங்கள் இந்த சாட்சிகளை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை, இவர்களை நீதிமன்றத்துக்கு எடுக்க வேண்டாம். அது பிரச்சனை இல்லை. அப்ப நீங்கள் ஒரு சாட்சியாக சாந்தி நேசக்கரம் அவர்களால் முன்மொழியப்பட்டிருக்கிறீர்கள். இல்லை, ஏன் சாந்தி நேசத்துக்கிறதால முன்மொழியணும்? சாட்சிகளை, சாட்சிகள் எப்படி தாமாக வருவார்களா? ஒரு நீதிமன்றத்தை பற்றி, நீதிமன்ற நடைமுறைகளை பற்றி தெரியாதவர்களுக்கு போய் உருட்டலாம். நீங்கள் சொன்னதை போல், நீங்கள் சொன்னதில் ஆறு பேர் இருக்கலாம், ஆறு சாட்சிகள் வரப்போகிறார்கள் என்றால் சாட்சிகளை முன்னிலைப்படுத்துவது இரண்டு தரப்பில் ஒரு தரப்பாக இருக்க வேண்டும். தங்களுடைய வாதத்துக்கு சாட்சிகளை முன்வைக்க வேண்டும். எந்த தரப்பிலிருந்து நீங்கள் சாட்சியாக போக வேண்டும்? யாருக்கு நீங்கள் சாட்சி? மித்துஜாவுக்கா? அரச சாட்சியா இருக்கலாம் தானே, அரச சாட்சியா இருக்கலாம் தானே, அரச சாட்சியா இருக்கீங்க, அரச சாட்சியா இருக்கலாம் தானே. அரச சாட்சியாக நீங்கள் இந்த வழக்கில், இந்த வழக்கு ஒரு தனிப்பட்ட இரண்டு பேருக்கு இடையிலான கிரிமினல் வழக்கை, இது கிரிமினல் வழக்கு சரியா? இது கிரிமினல் வழக்கில் அரச சாட்சியா இருக்கலாம். இது கிரிமினல் வழக்காக என்னால், என்னை பொறுத்தவரையில் இது கிரிமினல் வழக்காக பார்க்கப்பட்டாலும் இது இரண்டு பேருக்கு இடையில் போடப்பட்ட வழக்கு. அந்த வழக்கு நாங்கள் சட்டத்தரணிகள் அல்ல, நீங்களும் சட்டத்தரணி கிடையாது, சரிதானே. ஆகவே நாங்கள் இந்த வழக்கிலிருந்து அடுத்து பார்ப்போமாக இருந்தால் உங்களுடைய கருத்துக்கள், நீங்கள் ஏற்கனவே சொன்ன சில கருத்துக்கள், இன்பத்தமிழ் வானொலியின் நரேட்டிவ் என்கின்ற ஒரு பதிவை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். பாலசிங்கம் பிரபாகரன் இது பொய் என்று ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டார். இதெல்லாம் பச்சை பொய் இல்லையா? இல்ல, நீங்க கடைசியா போட்ட ப்ரோக்ராம்ல நீங்க தான பாவ மன்னிப்பு கேக்குறீங்களா மக்கள்கிட்ட? எப்படி பாவ மன்னிப்புன்றாங்க? இது ஒரு நரேட்டிவ், இது ஒரு நரேட்டிவ் இல்லாத ஒன்றை நான் கொண்டு வந்து மக்களை ஒருங்கிணைக்க விளக்கிறான் சொல்லி. சற்றே புத்தி சுவாதீனம் உள்ளவனாக பேசுங்கள். அதாவது நல்ல புத்தி சுவாதீனத்தோட கதைக்கிறேன். நிச்சயமாக இல்லை, உங்களுக்கு சுய அறிவு அல்லது பகுத்தறிவு நிச்சயமாக குறைவு. காரணம் இது ரெண்டு மனுஷர் அடிப்படையில மனித குலத்துக்கு இருக்கிற ரெண்டும் இருக்கு நரேட்டிவ். இது ரெண்டையும், இது ரெண்டையும் புரிஞ்சு கொள்ள முடியாம இருக்குன்னு சொன்னா அந்த குறவாடு உங்களுக்கு தான் இருக்கு. இன்னும் ஒன்று இருக்கு உங்களுக்கு, மற்றவர்களுக்கு இல்லாத இன்னொரு அறிவும் இருக்கு. எடுத்த உடனே பட்டார் என்று அச்ச பச்சை பொய்ய அப்படி அள்ளி வீசுறது. நீங்க நினைக்கிற மாதிரி, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க கதைச்சிட்டு போக முடியாது சரியா? அதிலே
நரேட்டிவ் என்ற ஒரு விடயத்தில் எந்த அளவு ஒரு ஆய்வு செய்யப்பட்டது, யாரோ எழுதிய ஒரு விடயம் நரேட்டிவாக இரண்டு விஷயங்கள் இருக்கிறது, இப்படி ஒன்று இருக்கிறது இப்படி ஒன்று இருக்கிறது என்று சமமாக அவற்றை ஆய்ந்து ஆராய்ந்த பொழுது பாவ மன்னிப்பு கேட்டேன். என்ன வார்த்தை! இதை பார்க்காதவர்கள், புரியாதவர்கள், உங்களுடைய செவியை மட்டும் பார்ப்பவர்கள் ஒரு தவறான பச்சை பொய்யை எல்லாம் சொன்னீர்கள் ஐயா. அது எந்த விதத்திலே சரியானது? ஐயா நீங்க தான், நீங்கள் உங்கள்கிட்ட வானொலியிலாம் பாவ மன்னிப்பு கேட்ட. நீங்கள் இந்த பாவ மன்னிப்பு கேட்டது படு தவறான அல்லது பொய்யான செய்தி. அதே வேளையில் சவி கிருபாகரன் அவர்கள் மன்னிப்பு கேட்டதாக இந்த துவாரகா விடயத்தில் பொய் என்று, அதை தான் தவறை மன்னிக்க வேண்டும் என்று ஒரு இமெயில் சுற்றியது. அந்த இமெயிலின் பின்னணியில் நீங்களும் நேசக்கரமும் இருப்பதாக பலர் எனக்கு சொன்னார்கள். அதை வைத்து அது ஒரு உண்மை என்று நீங்கள் சொன்னீர்கள். நான் நேரடியாக கிருபாகரனிடம் அடுத்த நாளே கேட்டேன், உதயக்கெல்லாம் பதில் போட்டுக் கொண்டு இருக்க வேண்டுமா பிரபா என்று அவர் கேட்டார். உண்மைதான், ஏனென்றால் கண்டவன் கிண்டவன் எல்லாம் இன்றைக்கு மீடியாவில் எழுதலாம், போலி அக்கவுண்ட் திறக்கலாம். ஸோ அவர் புத பண்ண இல்லை. ஆனால் நீங்கள் அதை அவருடைய அந்த மௌனத்தை பயன்படுத்தி அவர் ஒத்துக்கொண்டார் என்று சொன்னீர்களே, அதுவும் உங்களுடைய நண்பனை பற்றியும் இப்படி போய் சொல்லலாமா? எனக்கு அவர் மீது தனிப்பட்ட மரியாதை இருக்கு, என்னுடைய நீண்டகால நண்பன். ஆனால் அவரை பற்றி உங்களை அவர்களே உங்களுக்கு நன்மதிப்பு இருக்கலாம், காரணம் அவர் உங்களை உயிரை காப்பாற்றியவர் இல்லையா? அது அவர் என்னுடைய உயிரை, ஓ இலங்கையில என்ன, இலங்கை உளவுத்துற இலங்கையில பிடிச்சு வச்சு ஒரு என்கவுண்டர்ல கொலை செய்ய விலை கிடைக்க கிருபாரன் எனக்காக, எனக்கு எந்த உயிருக்காக போராடின ஒரு மனுஷன்ன்றதை நான் மதிக்கிறேன். அது வாழ்காலம் முழுக்க மதிக்கிறேன். கிருபா அண்ணன்ட அண்ணன்ட பேர்ல வந்த அறிக்கையை பற்றி நானும் கிருபா அண்ணிட்ட கேட்டுக்கிறேன். அதை பற்றி அண்மையிலே ஒரு அறிக்கை கொண்டு வந்தது ஒரு யூகே நம்பர்ல இருந்து, எனக்கு அதுல உண்மை போய் தெரியாது. அதை நீங்க வேறுவே பண்ண வேண்டியது அவர்கிட்டையும், அவர் அந்த அமைப்பு சார்ந்த உறுப்பினர்கள்டையும். நான் அதை பற்றி கதைக்க முடியாது. என்னென்று சொன்னா நான் கிருபாண்ணையும் இல்லை, கிருபாண்ணன் அமைப்பில் நான் உறுப்பினரும் இல்லை. ஆனால் அவர்கிட்ட நான் கேட்ட இடத்துல அவர் எனக்கு சில காரணங்களை சொல்லியிருக்கிறார். அதுல ரெண்டு, ஒன்று யூகே நம்பர்ல இருந்து வந்தது, ஒன்று ஒரு இமெயில இருந்து வந்தது. ஆகவே நான் அதை ஓப்பனா சொல்லியிருக்கேன். அவர் கிருபாண்ணையும் இந்த அறிக்கொண்டு வந்திருக்கேன். கிருபாண்ணன் பேர்ல சுவிஸிலே நீங்கள் மித்துஜா ராஜரத்னத்தை போலி துவாரகாவாக அவர் மக்களை ஏமாற்றுகிறார் என்று ஐக்கிய நாடுகள் சபைக்கு போனதாக சொன்னீர்கள். அதில் நம்பிக்கை கிடையாது. அதை நம்புவதற்கு நேசக்கரம் சாந்தி அல்லது அக்னி சுப்பிரமணியம் தலையாட்டலாமே தவிர, அதை முற்றுமுழுதாக வெளியில் நின்று ரோட்டில் நின்று பீனியோடு ஒரு படம் எடுத்துட்டால் எல்லாரும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு உள்ளே போனதாக நாங்கள் பார்க்க முடியாது. அதே நேரம் நீங்கள் போலீஸ் தலைமையகத்துக்கு சென்று இந்த விடயத்தை கொடுத்திருந்தீர்கள். அதில் அதையும் நீங்க நம்ப கூடாது. இல்லை, அதையும் நம்பாம இருக்கலாம். இல்ல இல்ல, நீங்கள் அதிலே கொடுத்த ஆவணங்களை பார்த்த பொழுது நீங்கள் அந்த ஆவணத்தின் ஒரு சில பகுதிகளை சிலரோடு பகிர்ந்து கொண்டீர்கள், ஒரு சில பக்கங்களை. ஆனால் உங்களுக்கு அனுப்பப்பட்ட என்வலப்பில் இருந்து அவ்வளவும் வெளியிடப்பட்டிருந்தது சமூக வலைத்தளங்களின் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த விடயத்திலே நீங்கள் பயங்கரவாதம், எல்டிடிஇ டெரரிஸ்ட், அவர் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை துவாரகா அவர்கள் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியை முன்னெடுக்கப் போகிறார் என்று தானே குற்றம் சாட்டியிருந்தீர்கள். இந்த இடத்தில் உங்களுடைய தமிழ் தேசிய நிலைப்பாடு என்ன ஐயா? அந்த கடிதம் வந்து சுவிஸ் மத்திய அரசாங்கத்தின் சட்ட அமுலாக்கல் அமைச்சு சொன்னதை தயவு செய்து எனக்கு வந்து கதைக்க விடுறது அல்ல. நீங்கள் பொய் பேசுவதை அல்லது மேலதிகமாக சோடிப்பதை, அதற்கு முலாம் பூசுவதை அனுமதிப்பதில் அர்த்தம் இல்லை. நேரடியாக கேட்ட கேள்விக்கான பதில், அதாவது அந்த கடிதத்தில் எழுதப்பட்ட வசனங்கள் என்னுடைய நிலைப்பாடு இல்லை, அது சுவிஸ் அரசாங்கத்தின் நிலைப்பாடு. நிச்சயமாக இல்லை, இது பொய், இது பச்சை பொய். என்னிடம் அந்த ஆவணம் இருக்கிறது. அந்த ஆவணம் கடிதம் வந்து சுவிஸ் அரசாங்கத்தால் எழுதப்பட்டது. சேது ரூபன் கடிதம் வந்து சுவிஸ் அரசாங்கத்தால் எழுதி அனுப்பப்பட்டது. எனக்கு அந்த கடிதம் எழுதி அனுப்பப்பட்டிருக்கிறது. நான் எழுதின கடிதத்தில் அந்த வசனம் இல்லை.
சேதுரூபன் சுவிசேஷங்களின் கடிதத்தில் அந்த வசனம் இல்லை. சேதுரூபன் சொன்னதாக ஆங்கிலம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆங்கிலம் உங்களுக்கு நன்றாக தெரியும். சேதுரூபன் தன்னுடைய கம்ப்ளைனில் முன்பொழிந்த விடயங்கள் தான் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சேதுரூபன் தயவு சேதுரூபன் கடிதத்தை அவர்கள் கட்டன் பேஸ் பண்ணவில்லை. சேதுரூபன் கடிதத்தை கட்டன் பேஸ் பண்ணவில்லை. அவர்கள் சேதுரூபன் கடிதம் பதில் இல்லை இல்லை. நீங்கள் ஒரு கம்ப்ளைன்ட் அதாவது ஒரு முறைப்பாட்டை செய்தால் அந்த முறைப்பாட்டை பற்றி அந்த அலுவலகம் ஒரு கடிதத்தை வெளியிடுமாக இருந்தால் சோ அண்ட் சோ இந்த 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 கம்ப்ளைனை வெளியிட்டிருக்கிறார், இந்த இந்த செக்ஷனின் கீழ் அந்த கம்ப்ளைன்ட்களை நாங்கள் பார்த்தோம் என்று அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அதிலே நீங்கள் டெரரிஸ்ட் அதாவது பயங்கரவாத எல்டிடி பயங்கரவாத அமைப்பை மீண்டும் கட்டி எழுப்புகிற செயல்பாட்டில் இந்த துவாரகா ஈடுபடுகிறார் என்று சொன்னீர்களா இல்லையா? இல்லை. ஒரு உதாரணத்தை சொல்லுவேன். என்னன்னு சொன்னா இன்றைக்கு ஜெர்மன்ல ஜட்ஜ் பிரபார் ஹிட்லர் கூப்பிட்டா அது என்னுடைய ஒப்பீனியன். என்னுடைய ஒப்பீனியனா இல்ல, அது ஜட்ஜின் ஒப்பீனியன், அது வந்து நீதிமன்றத்தின் ஒப்பீனியன். ஆகவே வந்து அந்த கடிதம் வந்து போக வேண்டாம். அரசாங்கத்தால் எழுதப்பட்ட கடிதம் ஏது ஜெர்மனுக்கு போக வேண்டாம். நாங்கள் இப்ப சுவிஸ்ல நிக்கிறோம். சுவிஸ்ல நீங்கள் கொடுத்த முறைப்பாடு என்ன? முறைப்பாடு வெளிவரவில்லை. முறைப்பாடு அந்த பதிலை வைத்து நீங்கள் அரசாங்கம் இவரை பயங்கரவாதி என்று சொல்லிவிட்டது என்று தலையாட்டுகிற ஒரு ஊடகத்துக்கு போய் நீங்கள் சொல்லி வீத்தி விட்டு வந்துட்டீர்கள். இன்றைக்கு சொல்லுங்கள், நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் போட்டீர்கள்? நான் போட்ட கம்ப்ளைண்ட் வந்து ஆள்மாறாட்டம். அந்த 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 கடிதம், அந்த கடிதம் உங்களை இந்த விடயம் சம்பந்தமாக நீ ஒரு முறைப்பாடு செய்தாய், ஆனால் இதில் நீ எந்த விதத்திலும் சம்பந்தப்படவில்லை, பாதிக்கப்படவில்லை. ஆகவே உன்னை இந்த விடயத்தில் இருந்து நாங்கள் விலக்குகிறோம் என்ற கடிதம்தான் அந்த கடிதம். அதிலே அத்தனை பக்கங்களிலும் என்ன விதமான முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது பற்றி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த முறைப்பாடுகளை மேலதிகமாக நாங்கள் அவர்களுடன் தொடர்பு கொண்டு தகவல்கள் பெற்ற பொழுது மேலதிகமாக அவர்கள் நாங்கள் இந்த விடயம் பற்றி வெளியிட்ட அந்த அறிக்கையில் எங்கள் மீது அதாவது செய்யப்பட்ட முறைப்பாடு சம்பந்தமாகவும் இதை நாங்கள் தொடர்ந்து செய்வோமா, தொடர்ந்து இதை முன்னெடுக்கப் போகிறோமா, ஆராயப் போகிறோமா என்ற எதுவுமே அந்த கடிதத்தில் தெரிவிக்கவில்லை என்று அவர்கள் பதிலுரைத்த பதில் என்னிடம் இருக்கிறது. ஆக அந்த பதில் அந்த பதிலில தான் அவர்கள் ஒரு வசனம் எழுதியிருக்கிறோம், இந்த விஷயத்தை பற்றி மேற்கொண்டு உங்களுக்கு சொல்ல முடியாது என்று அவர்கள் வந்து அதே கடிதத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற பதில் என்ன டைம் இருக்கு, அந்த பதில் அவர் சொல்லியிருக்கிறோம், இந்த விஷயத்தை பற்றி மேற்கொண்டு நாங்கள் உங்களுக்கு சொல்ல முடியாது, ரிமைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் என்று சொல்லி அவர் இன்டெரக்டா சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் ஏற்கனவே அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அந்த மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் என்று வந்த கடிதத்தையே நீங்கள் எடுத்து அவர்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்லிவிட்டார்கள், பயங்கரவாத நடவடிக்கையில் அவர் ஈடுபடுகிறார் என்று சொல்லிவிட்டார்கள், அவர் போலி துவாரகா என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று கேட்கிறவன் கேணியன் என்பவர்களுக்கு எல்லாம் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். ஆகவே அந்த விடயத்தில் உங்களுடைய நிலைப்பாடு நீங்கள் பேட்டியிலே சொல்லுகிறீர்கள் மாவீரர்களை நெஞ்சிருத்தி, அப்படி என்றால் நீங்கள் யார், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், உங்களுடைய நோக்கம் என்ன? இதிலே துவாரகா போலி என்பதற்கு விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் அதை மீண்டும் முன்னெடுக்கிறார்கள் என்ற விடயத்தில் நீங்கள் அந்த விதமாக நீங்கள் கருத்து தெரிவித்தீர்களா இல்லையா? நேரடியாக இல்லை இல்லை, எந்த கடிதம் என்ன இருக்கு அதுல அப்படி ஒரு வசனம் இல்லை. அப்படி என்றால் சேதுவை நாங்கள் எப்படி பார்க்கலாம்? சேது எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பில் இன்றைக்கு சேது யார்? சேது மக்களின் உளவாளி, மக்களின் ஒரு பிரதிநிதி, அவ்வளவுதான். தமிழீழ தேசிய விடுதலை, தமிழீழ விடுதலை புலிகளின் போராட்டம், தமிழீழ தேசிய தலைவர், மாவீரர்கள், இவர்கள் பற்றி அவரது பார்வை? அவர்கள் அனைவரும் என்னுடைய இதயத்துக்குள் கல்லறைகளாக இருக்கிறார்கள். கல்லா வச்சிட்டீங்கள் அவர்களை? கல்லறை, மாவீரர் கல்லறை எனது மனதுக்குள் இருக்கிறது. அந்த கல்லறையில் இருப்பவர்களுக்கு என்ன செய்கிறீர்கள் நீங்கள்? அவர்கள் எல்லாம் தினமும் பூசிக்கிறேன். நீங்கள் பூசிக்கிறீர்கள், ஆனால் இனி வரும் காலங்களில் அவர்களுடைய கனவை நனவாக்குகிற முயற்சிகளை
முற்று முழுதாக அழிப்பதற்கு முயற்சி செய்கிறீர்களே. புலிகளின் தலைவருக்கு முதல் முதல் விளக்கேற்றியவன் நான் என்று சொன்னா எனக்கு எவ்வளவு பத்திரிக்கும் உங்களுக்கு தெரியும். புலிகளின் தலைவருக்கு விளக்கேற்றியது ஒரு பெரிய பெருமையா? நேத்து வழக்கு முடிச்சு வந்து நேசக்கரம் உடனடியாயே தம்பியை காத்திக்க கூப்பிட்டு வச்சு பேட்டி கண்டு அவவும் விளக்கேத்த போறான். 14 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி முடிவெடுத்து செய்யறத பாராட்டணும், அதை நீங்களும் பாராட்டணும். நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. என்னை பொறுத்தவரையில் அதாவது அப்படி என்றால் இன்னைக்கு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் அத்தனை பேரும் 3000 நாட்களுக்கு மேலாக செய்து கொண்டிருக்கிற போராட்டத்தை விட்டு விளக்கு கொடுத்த வேண்டியதானே. அப்ப செலோ தலைவருக்கு விளக்கு சாகவில்லையா? புலட் தலைவர் சாகவில்லையா? இபிஆர் தலைவர் சாகவில்லையா? இருப்பவர்களை இறந்தவர்களாகவும் இருப்பவர்கள் அல்லது ஒரு ஒரு ஆளுமையோடு பயணிப்பவர்களை இறந்தவர்களாக சொல்லுகிற தேவை ஒரு சிலருக்கு இருக்கலாம். இப்பொழுது நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதிலை சமாளிக்கிறீர்கள். நீங்கள் நேசக்கரம் அவர்கள் செய்கிற செயல்பாட்டில் உங்களுடைய ஈடுபாட்டையும் நீங்கள் சலாப்பி விட்டீர்கள். நீங்கள் செய்ததை செய்யவில்லை என்று சொல்லிவிட்டீர்கள். அதே வேளையில் இந்த நேசக்கரம் மீடியா என்பது நேசக்கரம் அவர்கள், இந்த நேசக்கரம் என்பது அவருடைய பெயர் கிடையாது, அவருடைய பெயர் சாந்தியும் கிடையாது. சாந்தி என்று அவர் புனைப்பெயரில் இருக்கிறார். நேசக்கரம் என்பது அவருடைய ஒரு கட்டமைப்பு. அவர் அந்த செவ்வி ஆரம்ப காலங்களில் 2-3 ஆண்டுகளுக்கு முன்னர் இன்பத்தமிழ் ஒலியில் தங்கையினுடைய கவிதைகள் போன்றவை பகிரப்பட்ட பொழுது இந்த நேசக்கரம் என்ற பெயர் எப்படி வந்தது என்ற விளக்கத்தையும் தங்கை நேசக்கரம் என்னோடு பகிர்ந்திருக்கிறார். இன்று நேசக்கரம் நான் இல்லை, நேசக்கரம் சேதுவினுடையது, நேசக்கரம் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணப்படவில்லை என்று சொல்லி இந்த மித்துஜாவினுடைய வழக்கை திசை திருப்புவதில் முக்கியமான பாத்திரவாளியாக மகிழ்ச்சி கொண்டாடி இருக்கிறீர்கள் நீங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இல்லையோ? நீங்க கேட்கிற ஒரு விஷயம் சொல்லணும். நான் வந்து என்னுடைய இந்த 50 வயதை அண்மிக்கிற காலத்துல தான் என்னுடைய பொய்களுக்கு ஒரு அரங்கம் அமைக்க நான் தயாராக இல்லை. நான் கதைக்கிறதுக்கு நீங்க விடுறீங்களோ இல்லையோ? இல்ல, தேவையில்லாத கதை தேவையில்லை. நீங்கள் புழுகுவதற்கு நான் களம் அமைத்து தர மாட்டேன். விரும்புற மாதிரி நாங்க பதில் சொல்ல முடியாது. எனக்கு நல்ல சட்டறிவு இருக்கு. அதன்படி நான் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. சேது நான் ஒரு ஊடகத்துல வந்து இப்படி பேக்க முடியாது. நான் சொல்றேன் என்னட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. நான் வந்து சட்ட ரீதியா படிச்சு முடிச்சா அப்புறம்தான் உங்களை சேலஞ்ச் பண்றேன். உங்களுடைய அதாவது இந்த நீங்கள் சர்டிபிகேட் காட்டுங்கோ அல்லது டாக்குமெண்ட்ஸ் காட்டுங்கோ என்றால் சேதுவுக்கு செய்ய முடியாத ஃபோர்ஜ் டாக்குமெண்ட் உலகத்திலேயே கிடையாது. சேதுவால் எல்எல்பி மட்டுமல்ல, சேதுவால் டாக்டரேட்டே காட்ட முடியும். சரி, ஒரு கேள்வி. துவாரகா போலி தேசிய தலைவர் இருக்கிறார் என்று ஒரு குழு செயல்படுகிறது. அதற்கு எதிராக அது பொய் என்பதை நிரூபிக்கவும், அதே வேளையில் இது பயங்கரவாதத்தை மீண்டும் தூண்டுகிற செயல்பாட்டை முன்னெடுக்கிறது என்றும் பிரச்சாரங்கள் செய்து வருகிறீர்களே. உங்களை பொறுத்தவரையில் ஒரு தமிழனாக, ஒரு ஈழத்தமிழனாக உங்களுடைய நிலைப்பாடு அல்லது உங்களுடைய எதிர்காலம் தமிழர்களுக்கு, இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு ஒரு விடிவு தீர்வு என்ற முறையில் ஏதாவது சிந்தனை இருக்கிறதா? கூட நீங்கள் செய்யறதை விட நான் தமிழ் தேசிய பணி வந்து 1000 மடங்கு பெருசா செய்துட்டு இருக்கிறேன். நீங்களும் வந்து அந்த இந்த குழுவின்னு சொன்னீங்க தானே, அந்த குழுவின் பிரதம ஊதுகுழலே நீங்க தான், விளங்குதா? ஆகவே முதல் நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்க. சமூகத்துக்கு சமூகம் தானே திருந்தம். கேட்ட கேள்விக்கு தெளிவாக விளக்கமாக நான் கேட்ட கேள்விக்கு நேரடியாக பதிலை சொல்ல வேண்டியதானே. அது பெருசு சின்ன, நேரடியாக சொல்லுங்க. நான் தமிழ் தேசியம், தமிழ் மக்களுக்கு இப்படி ஒரு தீர்வு, தமிழ் மக்களுக்கான இது இந்த அழி தமிழ் மக்களுக்கு நான் சடையத்தவில்லை. தமிழ் மக்களுக்குரிய என்னென்ன வேலைத்திட்டம் இருக்கோ அந்த எல்லா வேலைத்திட்டத்திலயும் என்னுடைய மறைமுக பங்களிப்பு இருக்கு. என்ன வேலைத்திட்டங்கள்? தமிழ் தேசியத்தை அழிக்கிற வேலைத்திட்டங்களை தான்
நீங்கள் செய்கிறீர்கள். அப்படி ஒரு வேலை திட்டம் தான் உங்களிடம் இருப்பதாக, தேசியத்தை அழிக்கிற வேலை திட்டத்தை நீங்க செய்யறீங்க. நீங்க வந்து இல்லாதவன்ட இருக்கிறதா கொண்டு வந்து, இல்லாத ஒரு ஆள் இருக்கிறதா சொல்லி ஒரு மக்களை வந்து முட்டாளாக்கி மக்களை பிள்ளையா வழி நடத்த வலிக்கிறீங்க. நாங்கள் மக்களை பாதுகாக்க வலிக்கிறோம். மக்களை எப்படி நீங்க பாதுகாக்க போறீங்க? போலிகளிட்ட இருந்து, உங்களை போன்ற போலிகளிடம் இருந்து மக்களை பாதுகாக்க வலிக்கிறோம். யாருக்காக? எங்கிட்ட மக்களின் இருப்புக்காக, எதிர்கால சந்ததிக்காக. மக்களை மக்கள் அவ்வளவு மடையரா? சேதுன்ற புத்திசாலித்தனத்தை சேதுட்ட கேட்டு நடக்கிறதுக்கு மக்கள் அவ்வளவு மக்களையும் மக்களை மடையராக்குறதுக்கு நீங்க முற்படுறீங்க. நாங்கள் அதை தடுக்க வலிக்கிறோம். நீங்களும் உட்பட, நீங்களும் சேர்ந்துதான் முட்டாளாக்க வலிக்கிறீங்க. மக்கள் எல்லாம் அவ்வளவு ஏமாளிகளா? நாங்கள் மக்களை ஏமாளிகளா கருதுறீங்க? இல்ல, அது மக்களிடம் விடுங்கள் ஐயா. நீங்கள் குத்தி முறியாதீர்கள். உங்களுக்கு தரப்பட்ட விஷனை, அதாவது நீங்கள் எவ்வளவு செய்து அட சரி மக்கள் ஏமாறக்கூடாது என்பதற்காக நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் மக்களை ஒன்றில் மடையர்களாக பார்க்கிறீர்கள். அல்லது உங்களுக்கு ஒரு பொது நோக்கம் இருக்க வேண்டும். இப்ப இதை யார் முன்னெடுக்க வேண்டும்? இங்கே அப்படி செய்வதற்கு ஒரு கட்டமைப்பும் இல்லை. ஏற்கனவே பல செயற்பாடுகளை செய்கிற மாவீரர் தினங்களோ அல்லது இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் போன்ற தேசிய செயல்பாட்டை செய்கிற ஒரு கட்டமைப்பும் பல பலம் மிக்க பல பெரிய ஆளுமைகள் கொண்ட கட்டமைப்புகள் கூட இந்த விஷயத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பொதுநல கரிசனை இல்லையே. அதை ஏன், அதை ஏன் அது? ஐயா, நாங்கள் வந்து பொதுசன கரிசனுடைய வாழ்ந்தாக்கள். அந்த கரிசனை எங்களுக்கு எப்போதும் இருக்கும், எங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு வந்து பொதுமக்களோட கரிசனை இல்ல. உங்களுக்கு வந்து போலிகளை கொண்டு மக்களுக்கு வந்து இந்த பாம்பாட்டி வந்து பாம்பை வச்சு ஆட்டுற மாதிரி நீங்க வந்து மக்களை முட்டாளாக்குற வேலையை தான் செய்யறீங்க. மக்களை ஏமாத்தி சீவிக்கிற வழிய பாக்குறீங்க. உங்கள்ட்ட வைத்த வளர்க்கறதுக்கு நீங்க மக்களை பேக்காட்ட வலிக்கிறீங்க. சரி சரி, நீங்கள் வைத்த வளர்க்கிறீர்களோ என்னத்தை வளர்க்கிறீர்களோ அது எனக்கு தெரியாது. ஆனால் நிறைவாக தமிழ் ஈழ மக்களுக்கு சேது சொல்ல விரும்புவது என்ன என்று சொல்லி நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். தமிழ் ஈழ மக்கள் வந்து விழிப்பா இருக்கணும். சரியா, இப்படியான போலிகள் இன்பத்தமிழ் வானொலி உட்பட இந்த போலிகள் சம்பந்தமாக தமிழீழ மக்கள் விழிப்பா இருக்கணும். அவர்களுடைய எதிர்கால அரசியல் இலக்கை நோக்கி அவர்கள் நிதானத்தோட நகரணும். இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். பைத்தியக்காரன் பத்தும் சொல்வ